வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வினி, மகாலிபுரம் பூஞ்சேரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி முதலமைச்சரை வந்து எங்களுக்கு பட்டா லோன் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, இந்த மாதிரி சும்மா என் மேலே பொய்யான கேஸ் போட்டு காவல்துறை எனக்கு கைது செய்கிறேன்னு சொல்லி ரிப்போர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் என்னென்னா 7 ரூபாய்க்காக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் என்னென்னா தோசை போய் கேட்கும் போது எல்லாம் எல்லாருக்கும் தட்டில் இலை வச்சு கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் பிளாஸ்டிக் தட்டில் இலை வச்சுட்டு அது நானே எடுத்து நானே கீழே போடணுமா, அவங்களுக்கு மட்டும் அவங்க சாப்பிட்ட இலை மட்டும் அவங்களே எடுத்து அவங்களே போடணுமா, நீங்கள் வச்சுடுங்க நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க, நாங்கள் சாப்பிட்ற மட்டும் நீங்கள் எடுத்து தூரம் போயிட்டு போட்டு போயிடுங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அது மாதிரி ஏன் ஏக்கா நாங்களும் தானே காசு கொடுக்குறோம், நீங்கள் எதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் ஒரு நீதி இது சமநீதி இல்லாமல் நினைக்கிறீங்க, என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னக்கா தீண்டமாக எதுக்கு பார்க்குறீங்க, எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் மக்கள்கள்லாம் ஒன்று தானே கேட்கும்போது ஏய் என்னடி இப்படி இருந்தவ இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி நீ திமுறை பேசுறியா, இப்போ நீங்கள் பேசல நீங்கள் இப்போ சாப்பிட்டு போல எனக்கு அசிங்க அசிங்கமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேவலமா பேசிட்டு எனக்கு வெளியே தேர்த்தி விட்டாங்க ஹோட்டல்காரங்க. காவல்துறைக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணக்கா நரி குறைவு தானே, எதுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வெளியில அவமானம் படுத்தி தேர்த்தி அனுப்புறாங்க. இதுவும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கா உடனே அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க, ஒரு 7 ரூபாய் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க. எனக்கு வீடியோ பிடிச்ச கம்ப்ளைண்ட் மட்டும் அது மட்டும் பெரிய விஷயம் இல்லையா, நான் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா இருக்க எனக்கு அசிங்கமான இடத்துல வீடியோ பிடிக்கிறாங்க அவங்க. எதுக்கு சார் இந்த மாதிரி வீடியோ பிடிக்கிறேன்னு சொன்னக்கா நான் பப்ளிக் சர்வீஸ் நான் வெளியில அனுப்பிட்டு உனக்கு அசிங்கம் படுத்துறத நான் வீடியோ பிடிப்பேன், நீங்களாம் அது கேட்காதீங்க கேள்வி அப்படின்னு சொன்னக்கா அதுக்கு சப்போர்ட்டாக ஊர் ஃபுல்லாக மகளிப்பறம் சமரச நீதி ஃபுல்லாக அந்த ஆளுக்கு சப்போர்ட்டு. அப்போ சார் ஒரு பொம்பளை பொண்ணு மானம் அவ்வளோ சீப்பாவா அப்படி கேவலமானு சொன்னக்கா இல்லை ஆமாம் சீப்பாக தான், நீங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், நீங்கள் என்ன தான் முதலமைச்சர் ஐயா வந்து சாப்பிட்டாலும் நாங்கள் உங்களுக்கு தூரமாக தான் வச்சு பார்ப்போம் அப்படின்னு எங்களுக்கு சட்டம் என் மேலே இனிமேல் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். ஒருத்தர் என்னென்னா எங்களுக்கு கலெக்டர் சார் இனிமேல் எங்களுக்கு வீடே காமிக்கல, இடமும் எங்களுக்கு காமிக்கல, கட்டியும் கொடுக்கல, இனிமேல் தான் அது காமிக்க போகிறாங்க. சும்மா சும்மா ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இவங்க வந்து என் வீடு ஒடிச்சிட்டாங்க, டொகபீஸ் வந்து வீடு ஒடிச்சிட்டாங்க, இவங்க வீடு கட்டி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் மொத்தம் கம்ப்ளைண்ட் இப்படி. அப்புறமா பேங்க்காரங்க வந்து லோனே கொடுக்கல, இப்போதான் லோனு கொடுக்குறாங்க, இருங்க இருந்தாலும் அவங்க என்ன என் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க, இவங்க ஏமாத்தி சாப்பிட்றாங்க. ஆனால் எங்கள் சமுதாயம் சொல்கிறாங்க சப்போர்ட், இவங்க எல்லாம் ஏமா சார் நல்லா செய்கிறாங்க. நிலத்தை கூட பேசுகிறேன் பெரம்பலூர் மாவட்டத்தில் சார், சார் நார்ணமாலம் கிராமம் இருக்கு, எம்ஆர்எஃப் தொழிற்சாலை இவங்க இயங்கிக்கிட்டே இருக்கு. அந்த எம்ஆர்எஃப் தொழிற்சாலை இயங்கும் போது நாங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம் சார். அந்த செவத்துக்கு பக்கத்தில் 200 நரிக்கிறோர் குடும்பங்கள் வாழ்கிறாங்க, 2 பேர் டிபியில் செத்துட்டாங்க, 3 பேர் மூச்சு திணறல செத்துட்டாங்க, 2 ஊனமுற்ற குழந்தை பிறந்திருக்காங்க. எங்கள் ஜாதியில் நோய் வந்து சாகுறதில்லை. கொரோனா காலத்தில் கூட எங்கள் இனத்துக்கு எந்த நோயுமே வரல, நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். அரசு விதி விதிச்சாங்க, கட்டுப்பாடை கூட மீறி ஒன்றா சாப்பிட்டோம், ஒன்றா படுத்தோம், எந்த வியாதியும் தாக்கலை. எம்ஆர்எஃப் கம்பெனியிலிருந்து கழிவு நீர் எங்கள் ஊர் வழியாக வருது, ஓடையில் கழிவு நீர் வருது, அதை தடை பண்ண சொல்லி மாவட்ட கலெக்டருக்கு பெட்டிஷன் கொடுக்குறோம். புகை எங்கள் ஊருக்கு விடுறாங்க, தடை பண்ண சொன்னோம். நிலக்கரி அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, அனுமதியை தாண்டி நிலக்கரி பயன்படுத்துகிறாங்க, அந்த நிலக்கரியை தடை பண்ண சொன்னோம். இதெல்லாம் தடை பண்ண சொல்லி ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தா போய் வழக்கு போடுறாங்க. 1 டன் 1 டன் கீழே 14 பேரில் வழக்கு போடுறாங்க. விவசாயிகள் அந்த 46 வருஷம் விவசாய நிலத்துக்கு போனா அந்த நிலத்து போனவங்கள கைது பண்ணுறாங்க, பீஸ் மீட்டிங் போடுறாங்க. உழுதுங்க நீங்கள் பயிர் செய்யணு பீஸ் மீட்டிங்கில் சொல்கிறாங்க, பின்னாடியே போலீஸை அனுப்பி போய் வழக்கு போடுறாங்க. இந்த நீதி கேட்கறதுக்கு ஆளா சமூக நீதி காக்கின்ற ஒரு அரசாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதாக சொல்லுகிறவர்கள் எங்கே சமூக நீதி என்று இந்த மக்கள் கேட்க இங்கே வந்திருக்கின்றார்கள். உங்களுடைய சமூக நீதி, நாங்கள்லாம் இப்படி தெருவோரத்தில் இருக்கோம், இந்த தெருவோரத்தில் இருக்கிற மக்களுக்கு நிரந்தர வாழ்விடம் கொடுத்து பட்டா கொடுத்து வாழ வைக்கணும் சார். சென்னையை சுற்றி நரிக்கிற மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் வாழ்கிறாங்க, அவங்க வீட்டு மனை பட்டா கொடுக்கவே இல்லை, நிறைய இடத்துல கொடுக்கல சார். பெரம்பலூரில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட்டா கொடுக்குறாங்க, அதை ஒரு நிருபர் அவர் கேட்டிருந்தார். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டு மனை பட்டா கொடுக்குறாங்க, 10 வருஷம் கழித்து அதே வீட்டுக்கு ஒரு பட்டா கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் நிலம் பட்டா கேட்டால்
அந்த ரெண்டு பட்டா இல்லாம அதே வீட்டுக்கு மூணாவது பட்டா கொடுக்கறாங்க. இது என்ன நியாயம்? என்ன இது எங்க போகுது? நாடு எங்க போய்கிட்டே இருக்குன்னு ஒண்ணுமே புரியல.